ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் இந்த அடிநிப்பு பூக்களை நான் காமிச்சிருப்பேன். இப்போ இது பாருங்கள், எனக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லியிருப்பேன். இதே போல் இன்னொரு ஒரு பூவும் அதுபோல் தான் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் அது பூக்களை இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு மில்கி ஒயிட்டாக இருந்துட்டு ஒன் சைடில் மட்டும் பிங்க்கு, லைட் பேபி பிங்க்கு, நடுவில் ஒரு லைன் வந்திருக்கு பார்த்தீங்களா. இது நேரம் ஆக ஆக அப்படியே சேஞ்ச் ஆகிடுதுங்க. இப்போ அதனால தான் வந்து இப்போது இந்த ரெண்டு பூ பூத்திருக்கு, கேட்ச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஒரு ஸ்டெமில் வந்திருக்கு பாருங்கள், எப்படி கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். ப்யூர் கிட்ட காட்டுறேன், இப்போ பாருங்கள், ப்யூர் ஒயிட்டாக வந்து எட்ஜில் மட்டும் பிங்க்காக இருந்து அப்படியே மாறிடுது. இது பூ, இந்த பூவும் இந்த பூக்கு டோட்டல் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. எப்படி இருக்குது இந்த பூ, எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லு நமக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, கொத்து கொத்தாக இருக்குது. இப்போ அப்படியே ஃபுல்லாக கலர் இதாகிட்ருக்கு. அடுத்த இந்த பஞ்சில் பாருங்கள் எப்படி கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படி அடுத்தடுத்து பூ கொத்து கொத்தாக வந்துட்டுருக்குது. அடுத்தடுத்து மொட்டுக்களும் இருக்குது. அதே போல் இதுலேயும் வந்துட்டுருக்குது. இது பார்த்தோன்னே சேலுக்கான்னு கேட்டாதீங்க, இது என்னோடய கலெக்ஷனுக்காக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்த போலெலாம் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.